ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி, வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி, புளி சேர்த்து செய்கிற ஒரு கிரேவி. இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரான் வெஜிடபிள் கறின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியம் சைஸ் மவுண்டைன் க்ரீன் பனானா எடுத்து அந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்பியோக்கா எடுத்து அதுவும் நம்ம வந்து க்யூப்ஸாக தான் கட் பண்ணிக்க போகிறோம். திக்னஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே அளவு திக்னஸில் கட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து குக் ஆகிறப்போ எல்லாமே சேம் லெவலில் வந்து குக் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கத்திரிக்காயும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 பிரிஞ்சோஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம யூஷுவல் ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்காது. ஸோ இதுக்கு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 grams ப்ரான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான் தான். எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வந்து ஒரு யூட்டன்சில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 3 teaspoons வந்து மல்லித்தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து 1/2 teaspoon மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட் வந்து 1-1.5 spoons வந்து ஜீரக சோம்பு தூள். அடுத்து வந்து ஒரு 2 teaspoons வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் 80-90% சம்மர்ஜ் ஆகிற மாதிரி அந்த வாட்டர் லெவல் வந்து நீங்கள் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 1 time எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும். இந்த டைமில் வந்து ஒரு 1 lemon சைஸ் இருக்கிற புளியை வந்து வாட்டரில் ஊற வச்சுருங்க. ஒரு 10 minutes அப்புறம் 1 time ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 1 of the ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்ன்னு சொல்லலாம். எங்கள் ஊர் சைடு வந்து ரொம்ப காமனாக வந்து எல்லார் வீட்லேயும் வந்து செய்யக்கூடிய ஒரு கிரேவி. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 1 lemon சைஸ் புளி எடுத்து ஊற வச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து கரைச்சி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 cup தேங்காய் வந்து எடுத்து மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகட்டும். இன்னும் ஒரு 10-15 minutes வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். ஸ்லோவாக வந்து இது ஆணம் வந்து வந்து உங்களுக்கு குக் ஆகும். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சிட்டோ இல்லை ஆயில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம எதுவுமே செய்யலை. ஜஸ்ட்டு வந்து டைரெக்டாகவே வந்து நம்ம வெஜிடபிள்ஸை போட்டு பண்ணனால இப்போ வந்து டெம்பரிங்காக வந்து ஆயில் ஒரு ஸ்மால் பேனில் வச்சுட்டு ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கறி லீவ்ஸ். ஸோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது அப்படியே வந்து நம்மளோட கிரேவியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் அண்ட் அரோமா வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்பவே டெலிஷியஸான ப்ரான் வெஜிடபிள் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கறின்னு சொல்ல முடியாது, கிரேவின்னு சொல்லலாம். ரொம்ப டெலிஷியஸாக சிம்பிளாக எல்லாமே உங்களுக்கு 1 pot வந்து உங்களுக்கு ஃபுல் என்டையர் ப்ராசஸ்மே ஃபினிஷ் ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட உங்களாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.